அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆன்லைன் வழியாக மக்களிடத்திலே மோசடி செய்யக்கூடிய பல வேலைகளை இன்றைக்கு சர்வசாதாரணமாக பண்ணிட்டு இருக்கிறார். அதுவும் குறிப்பாக என்னன்னு சொன்னால், அறியாத குடும்பத்தில் உள்ள பெண்களிடத்துல ஏதாவது லிங்க் மாதிரியாக அனுப்பிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கடன் உதவி தருவோம், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஆன்லைன்ல போர்ஜரி பண்ணக்கூடியவர்கள் அவங்க இந்த மாதிரி அனுப்பிவிட்டு குடும்ப பெண்களுடைய அவங்களிடத்துல இந்த மாதிரியான விஷயங்களை அனுப்பிவிட்டு ஏதோ பொருளா கடன் உதவி தராங்க, பொருளாதாரம் தராங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபா வந்திருக்குது, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதத்திலையும் அவங்கள வந்து என்ன செய்யறாங்கன்னா அதை தூண்டுறாங்க. அறியாத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வந்ததுனால எந்த போன்ல என்ன எப்படி வரும் அப்படிங்கிற தகவல்லாம் தெரியாமல் அதை டவுன்லோடு செய்யக்கூடிய ஒரு நிலையும், டவுன்லோடு செஞ்சா அதுல என்ன இந்த போனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த போனை வந்து யாரும் இயக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த போன் இருக்கிறது. இணைய வழியில உள்ள இந்த போன் என்பது யாருடைய போனையும் யாரும் இயக்கக்கூடிய அளவுல இலகுவான முறையில இன்னைக்கு அந்த நெட்வொர்க் வந்து இருக்கிறது. ஒரு ஆப்பை நம்முடைய மொபைல்ல நம்ம போட்டாங்கன்னு சொன்னா, மொபைல்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம வைத்திருக்கிறோமோ அது அனைத்தையும் அந்த இணையத்துல உள்ளவர்கள், இணைய திருடர்கள் வந்து திருட முடியும். அப்படிதான் திருடி பல கோடி ரூபாய் பணங்களை வந்து பேங்க்ல இருந்து எடுக்கிறாங்க. பொருளாதார அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்களையும் அந்த பாஸ்வேர்டுகளையும் தெரிந்து கொண்டு அதனுடைய ஓடிபி மாதிரி வரும்லையே, அதுக்கு தான் வந்து நீ இதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அது வந்துடும் இது வந்துடும் எதையாவது ஒன்று சொல்லும் போது ஓடிபி வந்த உடனே அந்த ஓடிபியும் அவர்கள் நினைச்சிருவாங்க, அந்த மொபைலை ஹேக் பண்ணி மூலியமாக அதை எடுத்துக்கொள்றாங்க. ஒரு கட்டத்தில் அது எப்படி ஆயிருந்துச்சுன்னா, பணத்தை எடுக்கிறது போன்ற விஷயம் இல்லாமல் இப்போ அந்த குடும்ப பெண்கள் இடத்துல வந்து மிரட்டக்கூடிய ஒரு நிலையும், இப்போ உங்களுக்கு இந்த இதில் சில வீடியோ கால் போடப்படும் அதை பாருங்க. நான் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆட் வருது, எஃபிஷியன்ட் லோன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் வந்து விளையாடுறதுனால கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதையுமே உங்கள் லோன் எலிஜிபிலிட்டி எவ்வளோன்னு சொல்லி செக் பண்ணுறக்கு உங்கள் ஆதார் நம்பர் பேன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்குது. நானும் கொடுக்குறேன். கொடுத்ததையுமே கொஞ்ச நேரத்துலேயே அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபா கிரெடிட் ஆயிடுது. நான் வந்து அந்த கஸ்டமர் கேருக்கு அந்த ஆப் மூலியமாக போய் கேட்கும்போது, நான் வந்து லோனே அப்ளை பண்ணல, எனக்கு வந்திருக்கு, எனக்கு லோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு வந்தது வந்தது தான், நீங்கள் 9000 கட்டுங்க அப்படிங்கிறாங்க. 5000 நான் கட்ட முடியாதுன்னு சொல்கிறேன். அவங்க சரி 5000 கட்டி விடுங்கன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நான் 5000 ஒரு யூபிஐ ஐடி அவங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க, நான் அதில் கட்டிடுறேன். நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டை கட்டலை அப்படின்னா உங்களோட ஃபோன் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களையே தப்பாக நியூஸ் அனுப்புவோம், உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் மார்க் பண்ணி அனுப்புவோம், உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸு, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நான் பயந்துக்கல, அதனால தான் இந்த விஷயத்தை வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் சரண்யா, நான் துறையூர்லேருந்து வரேன். நான் வந்து ஒரு ஆன்லைன் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்தது, அதை நான் கிளிக் பண்ணேன். அதில் வந்து லோன் ஆப்ஷன் இருந்தது, நான் வேண்டான்னு வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து அவங்க வந்து என்னை வந்து நீங்கள் லோன் பே பண்ணணும்னு சொன்னாங்க. இல்லை என்னால் பே பண்ண முடியாது, நான் வாங்கவே இல்லைன்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் வாங்கியிருக்கீங்க பே பண்ணணும்னு சொன்னாங்க. இல்லை என்னத்த பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு, எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை எப்படியோ எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதை வந்து செட் பண்ணி ஆபாசமாக ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்பிட்டுருக்காங்க. தயவுசெய்து இது யாரும் நம்பாதீங்க, எங்களோட ஃபேமிலியை நீங்கள் தான் காப்பாற்றணும். உங்கள் நம்பருக்கெல்லாம் இந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது வந்தால் டெலீட் பண்ணிடுங்க, நீங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சுருங்க அந்த நம்பரை. யாரும் தயவுசெய்து ஆன்லைனில் நீங்கள் லோன் வாங்காதீங்க. நாங்கள் இதான மாதிரி நீங்களும் இது ஆக வேண்டாம். நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்கன்னு. நான் ஏமாந்தது பரவாயில்ல, என் டாக்டரோட இது லைஃப் போனாலும் பரவாயில்லன்னு நான் உங்களோட இதுக்காக சொல்கிறேன். தயவு செய்து ஏமாந்துடாதீங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த குடும்ப பெண்களை வந்து மிரட்டி அவங்கள வந்து தவறான முறையில் அவங்களுடைய ஃபோட்டோக்களை வந்து மார்பில் பண்ணி வேற நிலையை மாற்றி அவங்கள வந்து நாங்கள் இணையத்தில் விட்டுருவோம், அவங்க குடும்பத்தாருக்கு அனுப்பிச்சிடுவோம், அதனால நீ எனக்கு வந்து 1 லட்ச ரூபா தரணும், 2 லட்ச ரூபா தரணும், வீடு எழுதி தரணும் இப்படின்னு பல நெருக்கடிகளை கொடுத்து அவங்க தற்கொலை என்ற அளவுக்குலாம் போயிருக்காங்க. அதில் சமீபத்தில் சினிமா சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகை முதற்கொண்டு
அப்பாவி மக்கள் படிச்சவங்க எல்லாருமே இதுல ஏமாறுறாங்க. அதுவும் எவ்வளோக்கு 5000 rupees லோன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எனக்கு கண்டினியூஸா மெசேஜஸ் வர ஆரம்பிச்சது, ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சது. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப டர்ட்டியா பேசி வாய்ஸ் மெசேஜஸ் உங்க போன்ல, நீங்க வந்து இங்க 5000 கட்டலன்னா நாங்க வந்து இந்த உங்களோட போட்டோஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் வைரல் பண்ணுவோம், எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுவோம், இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய த்ரெட்னிங் மெசேஜஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்பதான் நான் வந்து விஷயம் எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. தென் நான் சைபர் கிரைம்ல ஹைதராபாத்ல கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கேன், அவங்க இதை பத்தி பாத்துட்டு இருக்காங்க. மீன்வைல் என்னோட வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸ்க்கும் சில போட்டோஸ் எல்லாம் போயிருக்கு. பெரிய படிச்சவங்க என்று நிலை இருந்தா கூட தேவையில்லாத ஆப்புகளை நாம் ஏன் டவுன்லோட் செய்ய வேண்டும் என்று நாம கவனிக்க வேண்டும். அதெல்லாம் ஒருத்தர் இலவசமா தர்றாங்கன்னா இலவசம் எப்படி தருவான், எந்த அடிப்படையில தருவான், போன் மூலியமா ஏன் அந்த தொடர்பு வருது, போன் மூலியமா ஏன் வந்து நான் அவங்க அந்த இலவசத்தை நம்ம தரணும்னு ஏன் அவங்க நினைக்கணும், நம்மே அதை வாங்கணும் அப்படின்னு நம்ம குடும்பத்துல உள்ளவர்கள் அதை சிந்திப்பார்கள். ஆனால் இது மாதிரியான மொபைல் மூலியமாக ஒரு பொருளாதார மோசடிக்கு உள்ளாக்கப்படக்கூடிய மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அது இல்லாம அவங்க மான பங்கம் படுத்தக்கூடிய நிலையும், அவங்களுடைய இமேஜ், அவங்களுடைய இதையெல்லாம் வந்து கெடுக்கக்கூடிய ஒரு நிலையில இணையத்துல போட்டுருவோம், பேஸ்புக்ல போட்டுருவோம், குடும்பத்தார்ட்ட பரப்பி விட்டுருவோம் என்ற ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஏன்னா எல்லாருடைய மொபைல்லையும் போட்டோக்கள் இருக்கும், குடும்பத்தாருடைய போட்டோக்கள் இருக்கும், அதை அவர்கள் எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் இது மாதிரியான மிஸ்யூஸ் பண்றதுக்கு அதை பயன்படுத்துறாங்க. ஒருவேளை அறியாமல் இது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு குடும்ப பெண்களோ அல்லது சிறார்களோ மற்றவர்களோ மாட்டிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்காக அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. மாட்டக்கூடாது என்பது ஃபர்ஸ்ட், அது நம்ம கவனமாக இருக்கணும். அது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கூடுதல் கவனம் இருக்க வேண்டும். ஒருவேளை மாட்டி விட்டார்கள், நம்மளை மிரட்டி விட்டார்கள், நம்ம அறியாமல் மாட்டிட்டோம்னு சொன்னா அவர்களுக்கு நம்ம அடிமையாக ஆகிவிடக்கூடாது. அவர்கள் பணத்தை தரணும் தந்துடக்கூடாது, பயந்து தற்கொலைக்கு எல்லாத்துக்கும் பரப்பி கொடுத்துருவோம். ஏன்னா இந்த இதுல பேட்டி கொடுக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க குடும்பத்தாருல உள்ள எல்லாத்துக்குமே இதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆபாசமான படங்களை குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தற்கொலை அளவுக்கு போறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலை வந்தா கூட காவல் நிலையத்தில் புகார் அளித்து அவர்களை தண்டிக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணணுமே தவிர, நடந்த விஷயத்திற்காக தற்கொலை என்ற போன்ற விஷயங்களில ஈடுபட்டு அல்லது பொருளாதாரத்தை முழுமையாக இழந்த ஒரு நிலையை வந்து ஒரு காலத்திலையும் சமுதாயம் செய்துவிடக்கூடாது. இது சமுதாயத்திற்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு. இதுல போடப்படக்கூடிய வீடியோக்களை முழுசாக பாருங்க. திருக்குறானுடைய ஒரு வசனம் சொல்கிறது, பாசி உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், அதாவது குற்றவாளிகள் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால், பத்த பையனோ அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், அதை வந்து நீங்க தெளிவாக ஆக்கிக்காங்க அப்படின்னு சொல்லி குரான் சொல்கிறார். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி தெளிவுபடுத்தாமல் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு திருக்குறான் வசனம் சொல்கிறது. அப்ப அந்த ஒரு சிந்தனையில நாம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி வந்து நம்ம ஒரு பைக்கை வந்து எப்படி பூட்டி வைக்கிறோமோ, வீடை பூட்டு போட்டு வைக்கிறோமோ, நாம வந்து நம்முடைய பொருட்களை வந்து பேங்க்ல கொண்டு தங்கமோ பணத்தையோ கொண்டு பேங்க்ல கொண்டு பத்திரமா வைக்கணும் அப்படின்னு வைக்கிறோமோ, மத்த பொருட்களை எப்படி கவனமாக வைக்கிறோமோ, அதுபோல மொபைலில் வரக்கூடிய செய்திகள் வந்து நம்முடைய வீடு மாதிரி தான், நம்முடைய பொருட்களை திருடக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஒட்டுமொத்த இதையும் எடுத்து திருடிட முடியும், பேங்க் அக்கௌண்டே எடுக்கக்கூடிய நிலை இருக்குது. அதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.